நாள் இந்த அணிக்கு வலு சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உண்மையான சேவை மனப்பான்மை கொண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அப்போதப்போது ஏற்படுகிற சிரமங்களை சிக்கல்களை சில நடிகர்களால் சில டைரக்டர்களால் பல நேரங்களில் தொல்லைகள் தொந்தரவுகள் உருவாகிற போதெல்லாம் தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை வடிக்கின்ற இரத்த கண்ணீர் அனைத்தையும் உணர்ந்து இந்த துறையினுடைய தலைமை தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர்கள் வீடை வித்தோ நகையை வச்சோ பணத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு படத்தை பூஜை போடலன்னா எந்த இயக்குனரும் இல்லை, நடிகரும் இல்லை, டெக்னீஷியன் இல்லை, யாரும் இல்லை. மூல காரணம் முதலாளி என்று சொல்லப்படுகிற மூலதனம் இடுகிற அந்த முதலாளி என்கிற தயாரிப்பாளர் தான். இதற்கு சரியான மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் கொடுத்தார். தயாரிப்பாளர்களுக்கு முழு மரியாதை கொடுத்த மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள். முதலாளி முதலாளி என்று நான் கை நீட்டு காசு வாங்குறேன், அவர் தான் என் முதலாளி என்று சொல்லி பட தயாரிப்பாளர் தான் எழுந்து நிற்பார் எம்ஜிஆர் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பாஸ் பாஸ் என்ன அவள் தான் பியூஸ் ஆகிக்கிறான். இப்போ அந்த பாஸ் தலைவா இந்த பழக்கம் எப்போ ஏற்பட்டதோ, இது கடந்த ஒரு 15 வருஷத்தில் உருவானது. அதிலிருந்து தயாரிப்பாளருடைய தலை தாழ ஆரம்பித்து விட்டது. அதாவது ஐக்கியமாக வேண்டும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுகிற போது அந்த செயலில் நீ ஐக்கியமாக வேண்டும். வேதாந்த சொல்லுவார், நீ எது நினைக்கிறாயோ அதுவாக மாற வேண்டும் என்பார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அதுவாக உன் மனதை மாற்றிக்கொண்டு ஐக்கியமாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு செயல்படுத்த முடியும். ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் எவ்வளோ சாமியார பார்த்துட்டான், திருப்தி ஆகலை. எல்லாருமே ஒரு மாதிரியான சாமியாராக இருக்காங்க. மந்திரியை கூப்பிட்டான், மந்திரி எத்தனையோ சாமியார்களை வணங்கி பார்த்தேன், எனக்கு முழு திருப்தி ஆகலை. ஆனால் உண்மையான சாமியார் யார் என்ப கண்டுபிடிச்சி அவங்கள எனக்கு சொல்லு, நான் அவங்க காலில் விழுந்து வணங்கணும் என்று சொன்ன உடனே மந்திரி தலையை பிச்சுக்கணும். எங்கே இருக்கிறான் உண்மையான சாமியார்? அவமோ பொழப்பு நடத்துகிற சாமியார் தான் நாட்டில் நிறைய இருக்கிறான் என்று தேடி பார்த்தால் உண்மையான சாமியார் என்று யாரும் இல்லை. பிறகு அவன் யோசித்தான், நம்ம ஊரில் ஒரு நடிகன் அற்புதமாக அந்த வேஷம் போட்டால் அப்படியே ஐக்கியமாயிடுவான், சிவாஜி கணேசன் மாதிரி அப்படி தத்ரூபமாக இருக்குமே. அவனுக்கு சாமியார் வேஷம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு மந்திரியை அனுப்பி அவரை உண்மையான சாமின்னு சொல்லி மாலையை போட வச்சு காலில் விழுந்து அனுப்பிடுவோம், நம்ம பொழைச்சோம் அப்படின்னு ஒரு நடிகன் கிட்ட, அந்த ஊரின் அற்புதமான நடிகன், நேர்மையாக வாழ்பவன், ஊருக்கெல்லாம் நல்லது செய்பவன், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடிகன்கிட்ட போய் கெஞ்சிறான், ஐயா ஒரு ஒரு அரை நாள் ஒரு சாமியார் வேஷம் போடுங்க, நீங்கள் எந்த வேஷம் போனாலும் ஐக்கியமாயிடுவீங்களே. சாமியார் வேஷம் போனாலும் பயந்தான், ஐயா போலி வேஷம்லாம் நான் போடுறது இல்லைன்னா. மந்திரியுடைய ரெக்வஸ்ட் காலில் விழுந்துட்டான். சரி உனக்காக நான் 2 மணி நேரம் நான் இருக்கேன்னு சாமியார் வேஷம் போட்டான், ஒரு இடத்துல உட்கார்ந்தான், அதுக்குரிய செட்டப்பெல்லாம் பண்ணப்பட்டது. இவன் அமைச்சரை கூப்பிட்டு வந்தான், மந்திரியை மன்னரை கூப்பிட்டு வந்தான், உண்மையான சாமி இது வரைக்கும் கண்டுபிடிங்க வாங்கன்னா. அப்போது அந்த மந்திரி வந்து அந்த தோற்றத்தை பார்த்த உடனே மந்திரிக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு சாமியுடைய பொலிவை அந்த தெய்வீக தன்மையை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சாமியார் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து வணங்கி அவருக்கு மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டான். அப்போது மந்திரி ஒரு பொற்குழி கொண்டு வந்து சாமியார் நடிகர்கிட்ட கொடுத்து, ஐயா அற்புதமாக நடிச்சிட்ட, நீ தான் அற்புதம், சாமியார்னா சாமியார் இந்த பொற்குழியை வச்சுக்கணுன்னே. அந்த நடிகர் சொன்னான், நோ, நான் அந்த காசுக்காக நடிக்கவில்லை, ஒரு சாமியார் வேஷம் போட்ட போதே இந்த நாட்டு மன்னன் என் காலடியில் விழுந்தானே,
நான் சாமியார் வேஷம் போட்டு நடிக்கும் போதே ஒரு நாட்டின் மன்னன் என் காலடியில் விழுந்தானே, நான் உண்மையான சாமியார் ஆயிட்டா? எவ்வளவு மக்களுக்கு என்னால் நன்மை செய்ய முடியும்? நான் இனி நடிகன் இல்லை, எல்லாவற்றையும் திறந்து விட்டேன், என் ஆசைகளை திறந்து விட்டேன், என் ஆசா பாசங்களை திறந்து விட்டேன். நான் இனி நடிகன் இல்லை, நான் சாமியார், தெய்வத்தின் வடிகாலாக நான் விளங்கி சாமியார் ஆகிவிட்டேன் என்று சாமியாராக ஐக்கியவாட்ட ஒரு மன்னன் காலில் விழுந்த மரியாதை கிடைத்ததே. இனி நான் உண்மையான சாமியாராகிவிட்டால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் விழுவார்களே, வணங்குவார்களே, நான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், நல்லது செய்யலாமே என்று சாமியாராகவே ஐக்கியமாகிவிட்டான். அதை போலே ஒரு தலைவராக வேண்டும் என்று எண்ணி வந்துவிட்டால் அந்த தலைமையாக ஐக்கியமாகிவிட வேண்டும். நம்மை நம்பி யார் ஓட்டு போட்டார்களோ அவர்கள் சிரமங்களை உணர்ந்து அவர்களுக்காக பாடுபட வேண்டும். எந்த பொருளாக மாறுகிறா அப்படி ஆயிடணும்ன்றதா இதனுடைய தத்துவம். அந்த வகையிலே ராதாகிருஷ்ணன் ஒரு 6-7 ஆண்டுகளாக சிறுபட முதற்கு தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டங்களை உணர்ந்து பல விதமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஐக்கியமாகிவிட்டார், தயாரிப்பாளர் இணைந்து விட்டார், அவர் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் மறந்து குடும்பத்தை கூட மறந்து இங்கேயே துறையில் அங்கே தயாரிப்பாளர் சங்கம் இணைத்துக் கொண்ட காரணத்தால் அவரை மக்கள், இந்த எங்கள் உறுப்பினர்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் வெற்றி அவருக்கு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் என் அருமை தம்பி சிவாவை கலைப்புலியர் தான் அவர்கள் அழைத்து வந்தார்கள். நான் எதற்கு தொந்தரவு தர வேண்டும்? எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு கூட தனியாக வேண்டாம், அது இந்த தலைமைக்கு செல்லட்டும் என்று அன்றைக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள். சிவாவை ஐக்கியப்படுத்தினார். இன்றைக்கு என் அருமை தம்பி கலைப்புலி சேகர், நான் ஏறக்குறைய சிறு வயதில், அவர் 15 வயதில் இருந்திருக்கும் போதே எங்கள் வண்ணாரப்பட்டில் ராயபுரத்தில் அவர் இருந்தவர். அவருடைய கலை சேவை எனக்கு தெரியும். நான் விநியோக சங்கத்தின் தலைவரான போது அங்கேயும் நம்மோடு இருந்து சேவை, பின்னாலே எங்கள் தலைவர் செயலாளர் ஆகிய ஒரு 15 வருடம் விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் உழைத்தார். இன்றைக்கு தயாரிப்பாளர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று முன்னாலே செயற்குழு உறுப்பினரானார். இப்பொழுது தலைவராக நிற்கலாம், இவ்வளவு தூரம் நான் சேவை செய்ததற்கு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்பதற்காக தனித்து நின்றார். 3 மாதமாக அத்தனை அங்கத்தினர்களையும் பார்த்த ஒரே போட்டியாளர் சேகர் தான். ராதாகிருஷ்ணன் கூட இன்னும் நிறைய பண்ணல, நாங்க கூட வேற அணியிலுக்கும் கூட நிறைய பண்ணல, ஆனால் சேகர் எல்லா அட்ரஸும் தெரியும், எல்லா வீடும் தெரியும், எல்லாம் தெரியும். ஒன்றில் இணைந்து விட்டால் அதை ஐக்கியப்படுத்தி முழுமைப்படுத்துவதிலே என் அருமை தம்பி சேகருக்கு நிகர் சேகர் தான். அவர் இன்றைக்கு தான் அவரோடும் பேசி அவரையும் இந்த ஓட்டும் ஏறக்குறைய 75-80-100 ஓட்டுக்கிட்ட அவங்க வாடுவாங்க, அவருக்கு நம்பிக்கை, மற்றவங்களை நினைச்சாங்க. எவ்வளவு ஓட்டா இருக்கட்டும், அது ஏன் சிதறி ஏதோ ஒரு வகையில வழிவிட்டு வேறு இனத்தவர்களுக்கு வர, வேறு இனம் என்று சொல்லுபவர், நாங்கள் தயாரிப்பாளர் இனம், எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் என்பது எங்கள் தாய் வீடு, இதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற நாங்கள் தயாரிப்பாளர் நலன்கள் கஷ்டங்கள் அத்தனையும் அறிந்தவர்கள், எந்த தியாகம் செய்ய தயாராக உள்ளோம், அப்படிப்பட்டவர்கள்தான் இருக்க வேண்டும். இன்னொரு 2 ட்ரெயினில் ஒருத்தன், இங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டே இருந்தது, இதில் 2 காலம் வச்சேன், இப்படி ஒரு ட்ரெயின் வந்தது பட்டுனு இதில் 1 காலம் வச்சான், ரெண்டு ட்ரெயினில் கால வச்சிருந்தான், குறுக்குள்ள ஒரு கம்பம் வந்து கீச்சிச்சு, கீழே 2 ட்ரெயினில் இப்படி பிரியும் போது கீழே கீஞ்சிச்சு, இப்படி கிழிஞ்சிடும். அப்படிலாம் அங்கே ஒன்றுனா ஒன்று தான் இருக்கணும், நிறைவாக பண்ணலாம். ஒரு அமைப்பு நல்ல மாதிரியாக கிடைச்சிருக்கு. ஒரு அமைப்பின் செயலாளராக இந்த ரிட்டிஷ் பட்ட பாடு அவரை கொண்டாந்து அங்கே வச்சுட்டாங்கன்னா அதை முழுமையாக சேவை செய்யணுமே தவிர இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா இது தயாரிப்பாளர் சங்கம் வந்து சிரமமான ஒரு வேலை. நடிகர் சங்கத்தை போல அது சுகமானதல்ல. தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளருக்கு எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும், என்ன தொல்லை வரும், நடிகர்களால் என்ன தொல்லை வரும், இயக்குநர்களால் என்ன தொல்லை வரும், துணை நடிகர்களால் கூட தொல்லை. பெப்சி தொழிலாளர் கேட்பான், 15 நாள் சம்பளம் ஒழுங்காக கொடுத்துருப்பாங்க, கடைசியில் ஏதோ ஒரு பணம் வராமல் இருக்கலாம், 2 நாள் நாங்கள் அந்த பேட்டா கொடுக்கலன்னா ஒருத்தன் கேட்டான்,
பேட்டா கொடுக்க முடியல, உன்னை யாரையா படம் எடுக்க சொன்னதுன்னு கேட்டான். நிறைய பேர், ஒன்று ரெண்டு இல்லை. அப்போ ஒருத்தர் அந்த கேட்டேன், நாங்கள் படம் எடுக்கலாம், உனக்கு வீட்டுக்கு சோறு கிடைக்காதுன்னு. ரெண்டு நாள் விட்டு போச்சோன்னா நாலு அன்னைக்கு கிடைக்க போகுது, பணம் வந்தால் அவனுக்கு கொடுக்க போகிறான். அதுக்காக வார்த்தையை தவறாக பேசின உன் வாழ்க்கையை இழந்து விடும்னு எச்சரிக்கை பண்ண. நிறைய அவமானப்பட்டிருக்கிறோம் எங்கள் தயாரிப்பாளர்கள். ஆகவே அதெல்லாம் எதிர்க்கிற ஒரு சக்தி வேண்டும் என்றால் எங்கள் ஒன்றாகுவதற்காக தான் எங்கள் கலைப்புலி தான். அவர்கள் முதல்ல போட்டியிடாமல் நின்னார், பிறகு போட்டியிட பொருள்லாம் விலைக்கு ஒத்துழைக்க வைத்தார். நான் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு, ரெண்டு செய்தி உங்களுக்கு தெரியும். ஒன்றை நான் அன்றைக்கு சொன்னேன், நடிகர் சங்கத்திலே நான் 100 பேர் 150 பேர் தானு தலைமையில் சென்று ஒரு ஆர்ப்பாட்டம், அமைதி வழி ஆர்ப்பாட்டம், தயாரிப்பாளர்கள் ஏளனப்படுத்தாதே இழிவுபடுத்தாதே என்று விஷால் பேசி அந்த பேட்டிக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம். 150 புரோட்டோக்கு ஒன்றா வந்தான், வரலாறே கிடையாது. ஒற்றுமையாகி கொண்டிருக்கிறோம், எங்கள் வித்தியாசங்களை மறந்து ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். அடுத்து அங்கே ஒரு ஃபைனான்சியர், மொட்டை சிவா கிட்ட சிவா என்ற படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் கடந்து நாளை ரிலீஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு ஒருத்தன் ஒரு பெட்டி கோர்ட் ஆர்டர்னு கொண்டாந்து கொடுக்குறான், ஒரு ஃபைனான்சியர். அது போலி டாக்குமெண்ட், போலி கையெழுத்து, பணத்தை கொடுத்து அவர் குறுக்கு வழியில் பெறப்பட்ட ஒரு ஆர்டர். அதை கொண்டு 12 மணி வரைக்கும் தயாரார் பண்ணுறோம். அப்போவும் தானு ராதாகிருஷ்ணன் எல்லாரும் அங்கே ஒரு 150 பேர் சேர்ந்தோம். பிறகு 12 மணிக்கு அவன் கிளியர் பண்ணி படம் ரிலீஸ் ஆகும். அன்னைக்கு அந்த தம்பி லாரன்ஸ் ஆக வந்து அங்கேயே இருந்தது ரிலீஸ் பண்ணுற வரைக்கும். ஆக அந்த அளவுக்கு எங்களுடைய ஒற்றுமை. இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் ஒரு உதாரணங்கள். இனி நாங்கள் இப்படித்தான் ஒன்றுபடுவோம். தயாரிப்பாளருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால், பாதிப்பு என்றால், எங்கள் அணி அங்கே சென்று தயாரி பாதுகாப்பாக இருப்போம் என்பதை சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி. சென்ற வாரம் சிவா, இந்த வாரம் என் தம்பி கலைப்புலி சேகர் இணைந்து ஓட்டுகள் சிதறாமல் ஒரு முகத்தோடு வந்து ராதாகிருஷ்ணனும் அவருடைய அணியும் நாங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணத்தை தந்திருக்கிறார்கள். இனி இந்த 3 நாள் வேகமாக எங்கள் வேலை நடக்கும், அடுத்தவர்களும் வருவார்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.